அனைவருக்கும் 2024 பொங்கலுடன் கூடிய இனிப்பான வணக்கங்கள். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் கொங்கநாடு நியூஸ் எக்ஸ்பிரஸின் இந்த வார சிறப்பு பார்வை. செய்தி வாசிப்பாளர்கள் சுபிக்ஷா மற்றும் சிபிதா. 12/1/24 அன்று எம் பள்ளி மழலையர்களுக்கு ப்ரீ கேஜி மற்றும் எல்கேஜி குழந்தைகள் இந்த வார செயல்பாடாக ஆங்கில பாடல் ஒப்புவித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மழலையர் பேச்சினாலே அழகுதான், அதிலும் பாடுவது மிக மிக அழகாக இருந்தது. அதுபோல யூகேஜி மழலையர்கள் திருக்குறள் ஒப்புவித்தல் நிகழ்ச்சியில் பங்கேற்று அனைவரும் அழகாக திருக்குறள் ஒப்புவித்தனர். இவர்களின் கொஞ்சு தமிழ் மிக அழகாக இருந்தது. தனது இலக்கை கடைசி ஆளாக அடைந்தாலும் பரவாயில்லை, எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை விளையாட்டில் மட்டுமே நம்பிக்கையை கொடுக்கும். முடியாத ஏதும் இல்லை இங்கு, முயன்றால் எல்லாம் சாத்தியமே. நமது பள்ளியில் 12/1/24 அன்று 37வது விளையாட்டு விழாவானது சிறப்பு விருந்தினராக காவல் ஆய்வாளர் உயர் திரு பி செல்வராஜு அவர்கள் முன்னிலையில் நமது கொங்குநாடு கல்வி நிறுவனங்களின் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் தலைமையில் அனைத்து முதல்வர்கள் மற்றும் பெற்றோர்கள் முன்னிலையில் விளையாட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விளையாட்டு விழா ஒலிம்பிக் தீபம் ஏற்றல், கொடியேற்றுதல், புறா மற்றும் பலூன்கள் பறக்க விடுதல் போன்ற சிறந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மார்ச் பாஸ், ஓட்டப்பந்தயம், கராத்தே, சிலம்பம், வில் அம்பு போன்ற விளையாட்டுகள் நடைபெற்றன. பெற்றோர்களுக்கும் விளையாட்டுகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டன. மாநில மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் சிறப்பு விருந்தினர் கையால் வழங்கப்பட்டன. அவர் மாணவர்களுக்கு ஏற்புடைய சிறந்த அறிவுரையும் வழங்கினார். பின் எம் பள்ளியில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் 4 அணிகளாக செயல்பட்டு வந்தனர். அதில் தற்பொழுது வெற்றியாளர் அறிவிக்கப்பட்டது. ஒட்டுமொத்த வெற்றியாளராக முதலாவதாக நித்திய அணியும் இரண்டாவதாக சுதந்திர அணியும் சிறப்பு விருந்தினர் கையால் வெற்றி கோப்பையை பெற்றனர். இவ்வாறு எம் பள்ளி விளையாட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. உறவுகளின் புன்னகை வீட்டில் பொங்க, இனம் புரியா இன்பம் மனதில் பொங்க, நண்பர்கள் கூடி மகிழ்ச்சி பொங்க, பொங்கட்டும் தைப்பொங்கல் என்று சமத்துவ பொங்கலானது நமது பள்ளியில் மிக அருமையாக கொண்டாடப்பட்டது. ப்ரீகேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவ செல்வங்களும் அவரவர் வீட்டிலிருந்து பொங்கலுக்கு தேவையான பொருட்களை கொணர்ந்து வந்தனர். அந்த பொருட்களை அவரவர் வகுப்பாசிரியரிடம் கொடுத்து ஒன்றாக சேர்த்து வைத்து ஒருவர் ஒவ்வொரு வகுப்பிற்கும் எத்தனை பிரிவுகள் உள்ளனவோ அத்தனை அடுப்புகள் கூட்டி சர்க்கரை பொங்கலை வகுப்பாசிரியர் மற்றும் துணை ஆசிரியர்கள் மாணவ செல்வங்கள் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் என மகிழ்ச்சி பொங்க சத்தமிட்டு அனைத்து மாணவர்களும் அவரவர் வகுப்பாசிரியர்களுடன் சேர்ந்து அருகில் நின்று உதவி செய்து அவர்களே பொங்கலை ரசித்தது மாணவர்களுக்கு நல்லதொரு அனுபவமாக இருந்தது. அத்துடன் விவேகானந்தர் கலையரங்கின் அருகில் பொங்கல் பானைகள் அனைத்தும் வரிசைப்படுத்தி கரும்பு நட்டு மஞ்சள் பிள்ளையார் வைத்து தெப்பகுளம் கட்டி பால் ஊற்றி பின்பு இருபக்க கரும்புகளையும் சேர்த்து முடக்கத்தான் கொடி கட்டி சிறப்பாக மாட்டுப்பொங்கல் பூஜை நடைபெற்றது. பின் மாட்டை தெப்பகுளம் மிதித்து 3 சுற்று வர செய்து வாபூசு காட்டி பொங்கலை முதலில் மாட்டுக்கு ஊட்டி மகிழ்ந்தனர். அந்த நேரம் மாணவர்கள் பொங்கலோ பொங்கல் என கூச்சலிட்டனர். பின்பு நமது பள்ளி நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் மற்றும் முதல்வர்கள் சிற்றுரையாற்றி பொங்கல் வாழ்த்து கூறினர். சற்று நேரத்தில் கொங்கு பாரம்பரிய நடனமான வள்ளி கும்மி மாணவிகளுக்கு மற்றும் ஒயிலாட்டம் மைதானத்தில் மாணவர்களுக்கும் மிக மிக மகிழ்ச்சியுடனும் குதூகலமாகவும் நடைபெற்றது. இன்று மாணவிகள் பாவாடை சட்டை, தாவணி பாவாடை, மாணவர்கள் வேட்டி சட்டை என நமது பாரம்பரிய உடையை அணிந்திருந்தனர். இது பார்க்க கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது. பின்பு உணவு இடைவேளைக்கு பின் எங்கள் பள்ளிக்கு மாட்டு வண்டிகள் கொண்டு வரப்பட்டு மைதானத்தில் மாட்டு வண்டி பயணம் மாணவர்களுடன் நடைபெற்றது. இந்த 2024 ஆண்டு பொங்கல் விழா எமது பள்ளியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆசிரியர்களுக்கான பானை உடைக்கும் போட்டி நடைபெற்றது. ஆசிரியர்களை கண்ணை கட்டிக்கொண்டு குச்சியுடன் களத்தில் இறங்கினர். இப்போட்டியில் இறுதியாக ஹரிஹரன் சார் மற்றும் ஜெகநாதன் சார் என 2 ஆசிரியர்கள் வெற்றி பெற்றனர். மேலும் எம் செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கொங்குநாடு மெட்ரிக் நியூஸ் எக்ஸ்பிரஸுடன். நன்றி, வணக்கம்.